ஏற்றுக்குரியவர்கள். அந்த நேரத்திலே ஒரு மூமின் அந்த மரணத்துடைய அந்த வேலையை அடையும் பொழுது அந்த மூமினுடைய வார்த்தை எப்படி இருக்க வேண்டும் என்றால், அந்த மூமினுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்ல செயல்களை செய்யக்கூடிய நல்ல பாக்கியங்களோடு வார்த்தைகளை சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பார். யார் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நம்பிக்கை கொண்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கக்கூடிய அருள் என்ன தெரியுமா? அவர்களை செய்ய வைக்கக்கூடிய அல்லாஹ் செய்ய வைக்கக்கூடிய பாக்கியம் என்ன தெரியுமா? மரணம் அடைவதற்கு முன்னதாக நல்ல செயலை செய்ய வைப்பான் அல்லாஹ். யாருக்கு? யாரை அல்லாஹ் நாடுகிறானோ, யாரை அல்லாஹ் விரும்புகிறானோ. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், இதா அராதல்லாஹு பி அப்தின் கைரா, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு அடியானுக்கு நலவை நாடிவிட்டார். அல்லாஹ் ஒரு அடியானுக்கு நன்மையை நலவை நாடிவிட்டார். யாருக்கல்ல நன்மையை நலவை நாடுவார்? அல்லாஹ் விரும்பாதவர்களுக்கா? அல்லாஹ்வுடைய கோபம் இருப்பவர்களுக்கா? அல்லாஹ்வுக்கு மாறு செய்து பாவங்கள் செய்து கொண்டிருப்பவர்களுக்கா? யாருக்கல்ல நலவை நாடுவார்? யார் அவனோடு நெருக்கமாக இருக்கிறார்களோ, யார் அவனை நேசிக்கிறார்களோ, அவன் யாரை நேசிக்கிறானோ அவர்களையும் நேசிக்கிறார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதா அராதல்லாஹு பி அப்தின் கைரா இஸ்தஅமலஹு ஃபகைல கைஃப யஸ்தஅமலுஹு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு செயல்களை செய்ய வைப்பான். சஹாபா முன்னதாக நல்ல செயலை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான். ஏன்? அந்த நிலையிலே அவன் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அடியான் எந்த நிலையிலே மரணிக்கின்றானோ அதே நிலையில் தான் நாளை மறுமையில் எழுப்பப்படுவான். அதே நிலையில் தான் மறுமையில் எழுப்பப்படுவான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உதாரணமாக நாளை மறுமையில் மஹ்ஷர் மைதானத்திலே தல்பியாவை ஓதிக்கொண்டு ஒரு கூட்டம் வரும். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன்னிஅமத லக வல் முல்க லா ஷரீக லக் இன்ன தல்பியாவை ஓதிக்கொண்டு ஒரு கூட்டம் வரும். அவர்கள் யார்? ஹஜ்ஜிலே மரணமானவர்கள். அப்படி என்றால் எந்த நிலையிலே அந்த அடியார் மரணிக்கின்றானோ அதே நிலையில்தான் நாளை மறுமையிலே எழுப்பப்படுவான் என்ற காரணத்தால் நல்ல அமலோடு நாளை மறுமையிலே எழுப்பப்பட வேண்டும் என்று அல்லாஹ் அந்த அடியானை விரும்பிய காரணத்தால் அல்லாஹ் அவனுக்கு அந்த அமலை செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பான். அந்த தன்மை யாருக்கு கிடைக்கும்? அல்லாஹ் சொல்கிறான், யுஸப்பிது அல்லாஹு அல்லதீன ஆமனு பில்கௌலி ஸாபித் ஃபில் ஹயாத் அத்துன்யா வஃபில் ஆஹிரா. மரணமாகுவதற்கு முன்னதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கக்கூடிய பாக்கியங்களில் ஒன்று அவனுடைய வார்த்தையை அவனுடைய நிலைமையை அல்லாஹ் ரப்ப உறுதிப்படுத்துவான் துன்யாவிலும் மறுமையிலும். இங்கே துன்யா என்று வரக்கூடிய இந்த விஷயத்தில் மார்க்க அறிஞர்கள் விளக்கம் சொல்கிறார்கள், இது மரணத்துடைய நிலைமை என்று. அல்லாஹ் அதைத்தான் சூரத்துல் ஃபுஸ்ஸிலத்துடைய 30வது வசனத்தை அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். قال تعالى إن الذين قالوا ربنا الله إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. الله رب العالمين شو الهدى இன்னல்லதீன காலு ரப்புன அல்லாஹ், யார் அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொண்டு அல்லாஹுவை ரப்பாக கூறி சும்மஸ்தகாமா அதிலே உறுதியாக இருந்தார்களோ, அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொண்டு தௌஹீதிலே ஷிர்கை கலக்காமல் யார் உறுதியாக இருந்தார்களோ, தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மரணத்துடைய வேளையில் மலக்குகள் அவர்களிடத்திலே வருவார்கள். பயந்து கொண்டிருப்பான், உலகத்தை விட்டு பிரிய போகிறோம், உறவினர்களை விட்டு பிரிய போகிறோம், குடும்பத்தை விட்டு பிரிய போகிறோம், சொத்துக்களை விட்டு பிரிய போகிறோம், மனைவியுடைய நிலைமை அடுத்து என்ன, பிள்ளைகளுடைய நிலைமை அடுத்து என்ன, யார் காப்பாற்றுவார்கள், யார் இதற்கு ஆதரவு கொடுப்பார்கள் என்று கவலையில் அந்த மூமினுடைய உள்ளம் தொற்றிக் கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், யார் அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொண்டு அதிலே உறுதியாக இருந்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்கை இறக்குவார். அல்லாஹ் தஹாஃபு, பயப்படாதே.
அல்லா தஹாஃபு ஏன் பயம் கொள்கிறார், பயப்படாதே. வலா தஹ்சனு நீ கவலை கொள்ளாதே. வ அபஷிரு பில் ஜன்னா உனக்கு சொர்க்கம் இருக்கிறது, அதில் நிரந்தரமாக இருப்பாய். நஹ்னு அவ்லியாஉக்கும் ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆஹிரா இந்த உலகத்திலும் நண்பர்களாக நாங்கள் தான் இருந்தோம், மறுமையிலும் நண்பர்களாக நாங்கள் தான் இருக்கப் போகிறோம், கவலை கொள்ளாதே என்று ஆதரவு சொல்லுவார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொன்னார்கள், மன் கான ஆகிரு கலாமிஹி லா இலாஹா இல்லல்லாஹ் வஜபத் லஹுல் ஜன்னா. யார் இந்த உலகத்தை இந்த உலகத்தை விட்டு பிரியும் பொழுது அவர்கள் வெளிப்படுத்தக்கூடிய கடைசி வார்த்தையாக லா இலாஹா இல்லல்லாஹ் என்று அமைந்து விடுகிறதோ வஜபத் லஹுல் ஜன்னா, அவருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தை கட்டாயமாக்கி விடுகிறார். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு கொடுப்பானாக.